கடை சங்ககால பாண்டிய மன்னரான பொற்கை பாண்டிய நீதி தவறாம நடக்கிறதுல மத்த பாண்டிய மன்னர்களுக்கு உதாரணமா திகழ்ந்தாரு. எல்லா செல்வ வளத்தோடையும் பாண்டிய நாட்டை நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. மதுரை மாநகரில் திருடர்களோட பிரச்சனை அதிகமானதுனால இரவுல மாறு வேஷத்தில் நகர் வளம் வர ஆரம்பிச்சார் பாண்டிய மன்னன். காவலுக்காக நகரத்தை வளம் வரும்போது ஒரு வீட்டுல நள்ளிரவுல சத்தம் கேட்டது, என்னன்னு கூர்ந்து கவனிச்சார் மன்னர். அந்த வீட்டுல கீரந்தை என்றவன் வணிகத்துக்காக நான் வெளியூர் போறேன்னு அவன் மனைவி கிட்ட சொல்றான். திருடர்கள் பிரச்சனையால என்னால தனியா இருக்க முடியாதுங்கன்னு அவன் மனைவி பதிலுக்கு சொல்ல, அதுக்கு கீரந்தை நம்ம பாண்டிய மன்னனோட செங்கோலும் வீரவாளும் உன்ன பாதுகாக்கும் சொல்லிட்டு கிளம்புறான். இந்த உரையாடல கேட்டு நெகிழ்ச்சி அடைஞ்ச பாண்டிய மன்னன் நகர் வளம் வரும்போது அந்த தெருவையும் கட்டாயம் கண்காணிக்கிறாரு. நகர் வளம் வரும்போது அந்த வீட்டுல ஒரு ஆணோட குரல் கேட்டதுனால திருடன் தான் நினைச்சு கதவை தட்டிட்டாரு மன்னர். உள்ள இருந்த கீரந்தை தினமும் வேற ஒரு ஆண்மகன் வந்துட்டு போறதா நினைச்சு மனைவி மேல சந்தேகப்படுறான். திருடன் நினைச்சு தவறுதல கதவை தட்டின பாண்டிய மன்னன் சந்தேகம் வரக்கூடாதுன்னு எல்லா வீடுகளோட கதவுகளையும் தட்டிட்டு போறாரு. மறுநாள் அரசவையில நள்ளிரவுல கதவை தட்டின அந்த திருடனோட கையை வெட்டணும்னு சொல்லி மக்கள் முறையிடுறாங்க. நகர் வளம் வரும்போது நான் தான் தவறுதல கதவை தட்டிட்டேன்னு சொன்ன பாண்டிய மன்னன் உரைவாளை எடுத்து தன்னோட ஒரு கையை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தங்கத்தாலான கையை பொருத்திக்கிட்டதுனால அவர் பொற்கை பாண்டியன் ஆனாரு.